Said BRITTO’S Academy, the first American accredited school. தலை சிறந்த திருமண நகைகளின் பிரத்யேக அணிவகுப்பு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. விருச்சிக ராசி நேயர்களே, துரு துருவென்று விருச்சிக ராசி நேயர்களே, அதாவது தேளை போல ஒரு ரொம்ப வந்து சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது எந்த விஷயத்தையுமே வந்து நுணுக்கமாக செய்யக்கூடியவர்கள், அறிவு திறன் மிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்க ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி வந்து நல்ல இடத்துக்கு வருது. விருச்சிகத்துக்கு வந்து 5ஆம் இடத்துக்கு ராகுவும் 11ஆம் இடத்துக்கு கேதுவும் வரார். லாபஸ்தானத்தில் கேது, அதே மாதிரி 5ஆம் இடத்துல ராகு. 5-11 அப்படிங்கிறதும் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் தான். இதுவரைக்கும் இருந்ததுக்கும் இப்போ வந்து ஒரு 11ஆம் பாவங்கிறது லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடியதானது. விருச்சிகத்துக்கு பொதுவாகவே வந்து எப்போவுமே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எந்த விஷயத்தையும் ரொம்ப வந்து வேகமாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால் இந்த ராகுகேது பயிற்சி வந்து இவர்களுக்கு நன்மையான பலன்களை தான் வழங்கும். ஒரு 5ஆம் இடமும் 11ஆம் இடமும் அப்படின்னா, 5 அப்படிங்கிறது வந்து வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃபுட் ஹேபிட்ஸில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும், டயட் கண்ட்ரோலாக இருக்கணும். தேவையற்ற உணவுகளை வந்து வெளியில் ஜங்க் ஃபுட்ஸ் மாதிரியான இதை வந்து எடுத்துக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் இந்த காலகட்டத்தில் உள்ளுணர்வு வந்து சிறப்பாக வேலை செய்யும். பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு, பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியத்துக்கு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதேமாதிரி திருமண பாக்கியத்துக்கு காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. மாணவர்கள் நன்றாக இருப்பார்கள், நல்லா படிப்பாங்க, நல்ல மதிப்பெண்கள் எடுப்பார்கள். பொதுவாக இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி வீட்டில் வந்து கேது போயிருக்கார், அது புதனோட வீடு. இவர்களுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடியது. சிறு சிறு தடைகள் இருக்கும், அதையெல்லாம் நிவர்த்தி செஞ்சு அந்த ராகுவின் துணை கொண்டு நிறைய விஷயங்களை இவர்கள் சாதிப்பார்கள். புதிய நபர்கள் பழக்க வழக்கம், புதிய நண்பர்கள் அறிமுகம், புதிய தொழில்நுட்பம், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுதல், அதே மாதிரி வந்து வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்பு. அவர்களுடைய ஜாதக கட்டத்தில் அதுக்கான தசாபுத்தி 9ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் சிறப்பாக செயல்படும்போது வெளிநாடு செல்கிறதுக்கான விஷயங்கள்லாம் ஏற்படும். ஒரு முறை விஸ்வாமித்திரர் கோயில் விஜயாபதி அந்த கோயிலுக்கு வந்து அனுச நட்சத்திர நாளில் போயிட்டு வர்றது அவர்களுக்கு சிறப்பாக செயல்படும். குருவாயூரப்பனையும் இவர்கள் பார்த்து வந்தால் அவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் தரிசனம் செய்து விட்டு வருவதும், திரு காளகஸ்தி செல்வதும், திரு நாகேஸ்வரம் செல்வதும் அவர்களுக்கு வந்து அந்த கேதுவின் தாக்கத்தை குறைத்து நல்ல பலன்களை வழங்கக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் நன்றாக இருப்பார்கள். பெண்மணிகள், குடும்ப பெண்மணிகளும் சரி, இல்லத்தரசிகளுக்கும் சரி, இது ஒரு பொன்னான காலமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த ராகுகேது பயிற்சி வந்து எப்படி வந்து மேஷம் துலாவுக்கு ஒரு நல்ல இதாக கொடுக்குதோ, அதே மாதிரி இந்த விருச்சிகத்துக்கும் வந்து நல்ல பலன்களை வழங்கக்கூடியதாக இருக்கும். இவர்கள் வந்து கண்டிப்பாக அதிர்ஷ்ட நிறமாக சிகப்பையும் ஆரஞ்சையும் பயன்படுத்த வேண்டும். அதிர்ஷ்ட எண்கள் வந்து 8, 9, 1, 3 இதை பயன்படுத்தலாம். அடிக்கடி வந்து இவர்கள் வந்து இந்த கடலோரம் இருக்கக்கூடிய ஜீவசமாதி, சித்தர்கள் வழிபாடு, அதுக்கும் இல்லாமல் வந்து திருச்செந்தூர், ராமேஸ்வரம் மாதிரியான இடங்களுக்கு சென்று வருவது இவர்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். தேவேந்திரன் புத்தை என்று சொல்லப்படக்கூடிய மருந்துவாள் மலை கன்னியாகுமரி அருகே இருக்கின்றது. நார்கோயிலிருந்து கன்னியாகுமரி செல்லும் வழியில் இருக்கின்றது. அந்த இடத்திற்கு சென்று இவர்கள் வந்து அந்த சுனை நீரில் வந்து அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து இவர்கள் வீட்டில் வைத்துக்கொள்வதும், அங்கே இருக்கக்கூடிய சிறு குகை வழியாக இவர்கள் சென்று வருவது இவர்களுக்கு தொழில் அபிவிருத்தி, உத்தியோக பிராப்தி, குழந்தை பாக்கியம், திருமண தடை இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண பாக்கியம் அனைத்தையுமே வழங்கும். வடக்கு பொய்களின் நல்லூரில் இருக்கக்கூடிய கோரக்கர் ஜீவசமாதிக்கு சென்று வந்தார்கள் என்றால் இவர்களுடைய வாழ்க்கைகள் வந்து நிறைய அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு போகிறதுக்கும், ஒரு முன்னேற்றமான விஷயமும், பொருளாதார அபிவிருத்தி ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக வந்து பழனி முருகனையும், திருச்செந்தூர் முருகனையும், அதே மாதிரி வந்து சென்னையை சார்ந்த நபர்கள் வடபழனி ஆண்டவரையுமே வணங்கி வருவது நல்ல பலன்களை வழங்கும். வடபழனிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மூவர் சமாதி சென்று வருவதும், திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய மூவர் சமாதி தரிசனமும், சித்தர்கள் வழிபாடும் இவர்களுக்கு நன்மையை தரும். துலா ராசி நேயர்களுக்கு ராகு இது பெயர்ச்சி. உண்மையிலே வந்து எப்படி மேஷத்திற்கு வந்து ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் வந்து இந்த ராகுகேது பயிற்சி தருகிறதோ, அதே மாதிரி துலாத்துக்கும் ஒரு விடிவு காலம்தான். துலாத்துக்கு வந்து 12ஆம் இடத்துல கேதுவும், 6ஆம் இடத்துல ராகுவும் வராரு.
ஆறு பன்னிரெண்டில் வர ராகு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஷ்டலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த துளாராசி துலா லக்னத்துக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது. இவ்வளோ நாள் வந்து உங்கள் வீட்டில் வந்து கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு இருந்தவர்களுக்கு எல்லாமே அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகின்றது. ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் எந்த விஷயத்தையும் வேண்டுமானாலும் துணிந்து ஈடுபடலாம். தொழில் சார்ந்தோ அல்லது புதிய முதலீடுகள் சார்ந்தோ உங்களுக்கு நல்ல தசா புத்தியாக இருக்கும்போது நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு வந்து பணவரவு நிறையா இருக்கும். அதாவது இருக்கிறதுல இந்த ராகுகேது பயிற்சி வந்து மேஷம் துலாம் இந்த கடகம் மிதுனம் இவர்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதில் வந்து தி பெஸ்ட்டாக வந்து மேஷம் துலாமையுமே வந்து சொல்லலாம். ஏன்னா 18 மாதங்கள் இவர்களுக்கு வந்து மிகப்பெரிய சிக்கல்களை வந்து இந்த ராகுகேது வழங்கியிருக்கும். அது வந்து விலகிறதே வந்து பெரிய அளவு நன்மை. இன்னொன்று குரு வந்து அவங்களுடைய ராசிநாதன்லேருந்து அதாவது ஏழாம் இடத்துலேருந்து ராசிநாதனை பார்க்குறார். குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்போ அதுவே நல்லது. இவ்வளோ நாள் வந்து இந்த கேது வந்து துலாத்திலே இருந்ததுனால எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கும் ஏகப்பட்ட தடை தடங்கள் இருந்திருக்கும். இப்போ இனிமேலாம் அந்த தடை விலகிறது. கேது வந்து 12 இடத்துக்கு போயிட்டதுனால வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு, அதே மாதிரி வெளியூர் பயணம், வெளி மாநிலங்கள் செல்வதற்கான வாய்ப்பு, தொலைதூர வருமானம், வெளிநாட்டு வருமானம் ஏற்படுறதுக்கு எல்லாமே வாய்ப்பு அவர்களுடைய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது உங்களுக்கு 9 பாவம் 12 பாவம் அதுக்குரிய தசாபுத்தி நடைபெறக்கூடியவர்கள் கண்டிப்பாக அந்த அவர்களுக்கான வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்பை அது வழங்கக்கூடியதாக இருக்கும். பாரதாதிபதி திசையோ மாரகாதிபதி திசையோ அஷ்டமாதிபதி திசையோ அல்ல ஆறுக்குரியவன் திசையோ இதில் நடக்காமல் இருக்கக்கூடியவர்கள் லாபாதிபதி திசைலாம் நடக்குது அப்படின்னா அது நல்ல விதமாக வேலை செய்யும். ரெண்டுக்குரியவன் திசை நடந்தாலும் சரி 2, 6, 10 சம்மந்தப்பட்டதுன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து வருமானம் சிறப்பாக செயல்படும். நரசிம்மரை வழிபட வேண்டும், பிரத்திங்கரா தேவியை வழிபட வேண்டும், அதுக்கப்புறமா வந்து சித்தரில் வந்து யோகிராம் சுரத் முறை வழிபட வேண்டும், காலங்கிநாதரையும் திருமூலரையும் வழிபட வேண்டும். நீங்கள் வந்து கடைவீதிகளில் இருக்கக்கூடிய சாலையோரத்தில் இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு வந்து துலாக்கோள் என்று சொல்லப்படக்கூடிய துலாம் தராசை வாங்கி கொடுத்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு தான தர்ம பரிகாரத்தில் சிறப்பாக செயல்படும். துலாம் ராசி துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல இடங்களில் வந்திருக்கக்கூடிய இந்த ராகு கேது உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்வார்கள். புதிய நபர்கள் பழக்க வழக்கம், புதிய நண்பர்கள் அறிமுகம், அதுக்கப்புறமா வந்து மணி ஸ்பெகுலேஷனும் மணி ஃப்ளோவும் நிறையா இருக்கும். இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம். இவர்கள் தான் வந்து இந்த பீரியடில் வந்து அவர்களுக்கு அதில் நாலேஜ் இருந்தது, அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அதை பற்றின முழு அறிவு இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட் மாதிரியான இதெல்லாம் உதவி செய்யும். செட் பிரிட்டோஸ் அகாடமி, தி ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் அக்ரெடிட்டட் ஸ்கூல், தலை சிறந்த திருமண நகைகளின் பிரத்யேக அணிவகுப்பு, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.